அனைவருக்கும் ஆன்லைன் மீனியாவின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் 2வது இயல்ல இளமையில் பெரியார் கேட்ட வினாம். ஸோ ராமசாமி தான் அவரோட இயற்பெயர். அவர் வந்து வேங்கடப்பருக்கும் சின்னத்தாயம்மாளுக்கும் மகனாக ஈரோட்டில் பிறந்தார். இவர் பார்த்தோம் அப்படின்னா நிறையா கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பார். ஸோ இதனால் எரிச்சல் அடைஞ்சவங்க நிறையா பேர் இருக்காங்க, இல்லை கெட்டிக்கார சிறுவன் அப்படின்னு தட்டி கொடுத்தவங்க சில பேர் இருக்காங்க. ஸோ அவர் தானாக சிந்திச்சு புரிஞ்சுக்கொள்ள நினைக்கிறேன், அதில் ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு நிறைய பேர் பாராட்டியிருப்பாங்க. ராமசாமிக்கு ஒரு 12 வயசு இருக்கும். ஈரோட்டில் ராமநாதன் அப்படின்ற ஒரு கடையில் உட்காந்துருப்பார். ராமநாதன் பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு எடுத்தாலும் தலைவிதி தான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ ராமநாதன் தலைக்கு மேலே ஒரு திராசு தொங்கிக்கிட்டு இருக்கும். அதை அவர் பார்க்காத நேரம் பார்த்து ராமசாமி என்ன பண்ணிடுவார்னா, அவர் தலையில் மடார்னு உழுகிற மாதிரி என்ன பண்ணிடுவார்னா தட்டி விட்டுருவார். ஸோ ஏன் தள்ளி விட்ட அப்படின்னு ராமசாமியை கோபத்தோடு விரட்டுவார். ஸோ தலைவிதி இப்படி தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் என்ன விரட்டுறீங்கன்னு சொல்லிட்டு ராமசாமி என்ன பண்ணிடுவார்னா ஓடி போயிடுவார். இப்போ ராமசாமியோட பெற்றோர் பார்த்தோம் அப்படின்னா, அவர் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஒரு அட்வைஸ் எப்பயுமே பண்ணியே அனுப்புவாங்க. அந்த பள்ளிக்கூடம் போகிற வழியில் உனக்கு நடந்து போகிற வாசி தண்ணி தவிக்கும், அப்படி தண்ணி தவிச்சிச்சுன்னா மற்றவங்க வீட்டில் போய் என்ன பண்ணாத அப்படின்னா தண்ணி கேட்காத. ஏன்னா அவங்க வந்து உங்க கூட படிக்கிறவங்களாம் என்னதுன்னா கீழ் ஜாதி மக்கள், அந்த பையங்களோட வீட்டில் வந்து தண்ணி வாங்கி அவங்க தொட்ட எதையும் என்ன பண்ணாத சாப்பிடவோ குடிக்கவோ கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. இது ராமசாமிக்கு புரியவே புரியாது, தண்ணி தானே குடிக்கிறோம், யார் வீட்டில் குடித்தா என்ன அப்படின்னு அவருக்கு தோணும். ஒரு நாள் அவருக்கு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரையில தண்ணி தவிக்கும். அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவங்களோட டீச்சர் வீடு பக்கத்தில் இருக்கும். ஸோ அங்கே போய் என்ன பண்ணுவார்னா தண்ணி கேட்பார், ஒரு பெண் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வாங்கி குடிச்சிட்டு திரும்ப கொடுத்தோன்னா அந்த கோலையில் தண்ணியை தொளிச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கிட்டு போய் உள்ளுக்க வைப்பாங்க. ஸோ ஏன் அப்படி நீரை தெளிச்சிட்டு அவங்க குடித்த டம்ளரை வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி ராமசாமிக்கு ஒன்றுமே புரியாது. வீட்டில் வந்து அம்மாவை கேட்பார். அம்மாவை கேட்டால் அவங்க வந்து மேல் சாதிக்காரங்கப்பா, நாம் தொட்ட பொருளை சுத்தம் பண்ணிட்டு தான் அவங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி ராமசாமியோட அம்மா சொல்லுவாங்க. ஸோ ராமசாமிக்கு ஒரே என்ன ஆயிரும் அப்படின்னா வியப்பாய் போயிடும். அவனோட அப்பா அம்மா சில பேரை கீழ் ஜாதிக்காரங்கன்னு சொல்கிறாங்க, இன்னும் சில பேரை என்ன சொல்கிறாங்க, அவனையும் அவங்க அப்பா அம்மாவையுமே கீழ் ஜாதிக்காரங்களாக நடத்துகிறாங்க. ஸோ மனுஷங்க ஏன் இப்படி ஒருத்தவங்களை ஒருத்தவங்க தாழ்வாக நினைக்கிறாங்க அப்படின்னு ராமசாமி யோசிக்க ஆரம்பிப்பார். ஸோ அவங்க அப்பா அம்மா யார் யாரெல்லாம் கீழ் ஜாதிக்காரவங்க, யாரெல்லாம் தொடக்கூடாது, அவங்க தொட்டதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்களோட விளாட்றதுன்னு முடிவு பண்ணிடுவார். அப்படி எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா விளாட ஆரம்பிப்பாங்க, அது அவனுக்கு பிடிக்கவும் செஞ்சுருக்கும். ஸோ யார் யாரெல்லாம் யாரும் யாரையும் தொடலாம், யாரும் யார் வீட்லேயும் சாப்பிட்லாம் அப்படின்றத உறுதி பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கிறக்கூடாது அப்படின்னு தற்சிந்தனையோடு இருப்பார் ராமசாமி அந்த சின்ன வயசுலேயே. ஸோ கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பார். ஸோ அவர் யாருன்னா, அவர் தான் பிற்காலத்தில் ராமசாமி அப்படின்றவர் தான் யாருன்னா பெரியார் ஈ வேரா அப்படின்னு அழைக்கப்பட்டவர். இவர் வந்து தமிழகத்தோட மிகப்பெரிய சிந்தனையாளர், ஏன் இந்தியாவோட மிகப்பெரிய சிந்தனையாளர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவர் பார்த்தோம் அப்படின்னா சின்ன பையனாக இருக்கையில் தான் சரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தார், பெரிய பையனானோன்னா கேள்வி கேட்குறத நிப்பாட்டிடுவார் அப்படின்னு பார்த்தா, பெரியவனா நான் பின்னாடியும் என்ன பண்ணுவார்னா கேள்வி கேட்குறத நிறுத்தவே மாட்டார், மற்றவங்களையும் கேள்வி கேட்க பழகணும் அப்படின்னு அவருக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அவர் வாழ்ந்த காலம் முழுவதும் அறிவுக்கே என்ன பண்ணுவார்னா முதலிடம் கொடுப்பார். ஸோ அறிவை பயன்படுத்தி ஃபஸ்ட்டு எது சரி கரெக்டாக இல்லை தப்பா அப்படின்றத என்ன பண்ணுவார்னா சிந்திச்சு புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவார்னா செயல்படுவார். ஸோ பல 100 வருஷமாக பின்பற்றிக்கிட்டு இருந்த பழக்க வழக்கமாக இருந்தாலும் அதனை செஞ்சால் என்னவாகும், செயலைனா என்னவாகும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு தான் என்ன பண்ணுவார்னா முடிவு பண்ணுவார். ஸோ இது மாதிரி அவர் நடந்துக்கிட்டதுனால பலருக்கும் யாரை பிடிக்கும்னா பெரியாரை பிடிக்கும். ஸோ அடிக்கடி கூட்டங்கள் நடத்துவார், சாதி உயர்வு தாழ்வு மத வேறுபாட்டை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கம் அமைப்பார். அதற்கு பேர் தான் என்னது அப்படின்னா பகுத்தறிவாளர் சங்கம். ஸோ அப்போ சாதி உயர்வுகளையும் உயர்வு தாழ்வுகளையும் மத வேறுபாட்டையும் அகற்ற வேண்டும் அதற்காக ஒரு சங்கம் அமைத்தார். அந்த சங்கத்திற்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பகுத்தறிவாளர் சங்கம். ஸோ இளமையில் பார்த்தோம் அப்படின்னா பெரியார் வந்து மகாத்மா காந்தியோட தொண்டராக இருப்பார். காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்துட்டு கள்ளுக்கடை மறியல் அப்புறம் இதுக்கெல்லாம் போராடுவார். கல் இறக்குவதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாரோ அப்படின்னா அவர் தோப்பில் இருந்த தென்னமரங்கள் எல்லாத்தையுமே வெட்டிடுவார். அதுக்கப்புறம் கதர் அணிய வேண்டும் அப்படின்னு பரப்புரை செஞ்சதோடு இல்லாமல் அவரே என்ன பண்ணுவார்னா கதர் துணியை தோளில் சுமந்துட்டு போய் விற்க ஆரம்பிப்பார். ஸோ பிறப்பினால் வரும் கீழ் ஜாதி மேல் ஜாதி என்னும் வேறுபாடுகளை அகற்றி மக்கள் அனைவரும் மனித ஜாதி என்னும் ஓரினமாக எண்ண வேண்டும் என்றார். ஸோ அப்போ இந்த லைனை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, பிறப்பினால் வரும் கீழ் ஜாதி மேல் ஜாதி என்னும் வேறுபாடுகளை அகற்றி மக்கள் அனைவரும் மனித ஜாதி என்னும் ஓரினமாக எண்ண வேண்டும் என்று கூறியவர் யாருன்னு கேட்டால் பெரியார். ஸோ பெரியார் இதே மாதிரி நிறையா ஸ்டேட்மெண்ட் இந்த பாடத்தில் வரும். ஸோ அது எல்லாமே இம்பார்ட்டன்ட், ஏன்னா பெரியார் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டாபிக். பிறரை மதித்தல் வேண்டும், அது மரியாதை. தன்னைத்தானே மதிப்பதும் தன் மரியாதையை தக்க வைத்துக் கொள்வதும் சுயமரியாதை. ஸோ இவர் வந்து பெரியார் வந்து சின்ன குழந்தையை கூட என்ன சொல்வார்னா வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவார். ஸோ பெரியார் வந்து மரியாதையையும் சுயமரியாதையும் தம்மிரு கண்ணாக கருதினார். ஸோ பெரியார் வந்து மரியாதையையும் சுயமரியாதையும் தன்மிரு கண்ணாக கருதினார். ஸோ அடுத்தடுத்து பாக்கையில் இரு கண்களாக கருதினார் அப்படின்னு சொல்லி பெரியார்
அதுக்கப்புறம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவன் இப்படி நிறைய பேருக்கு என்ன பண்ணுவோம்னா இரு கண்களாக கருதினர் எதை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே வருவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு தான் பார்க்குறோம். அதனால் பெரியார்னா என்னது? மரியாதை சுயமரியாதை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கேரளாவில் வைக்கம் அப்படின்ற ஊரில் கோயிலை சுற்றி இருக்கிற தெருவில் நடக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சில பேரை தடை பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எந்த வருஷம் நடந்துச்சுன்னா 1924. அதை எதிர்த்து போராடி என்ன பண்ணுவார்னா எல்லாருக்கும் அந்த பர்மிஷன் வாங்கி தருவார். ஸோ அதனால் அவர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஊர் பேர் என்னது? வைக்கம். அது எங்கே இருக்குன்னா கேரளாவில் இருக்குது. அடுத்து கீழ்ஜாதி மேல்ஜாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகளாக எல்லோருக்கும் கல்வி தேவை. ஸோ இந்த கொடுமைகள் எல்லாம் அகலணும் அப்படின்னா என்ன தேவை அப்படின்னு சொல்கிறாருன்னா கல்வி தேவை, எல்லோரும் கல்வி பெறுதல் வேண்டும் அப்படின்னு கூறியவர் யாருன்னு கேட்டார்னா பெரியார். ஸோ இந்த கருத்துக்கள் வந்து இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சுயமரியாதை இயக்கம் வலுவடைய ஆரம்பிக்கும். இப்போ மனிதர்களை மனிதர்களாக மதிக்க வேண்டும் அப்படின்றத ஏற்றுக்கிறீங்க. அப்போ மனிதர்களில் சரிபாதியாக இருக்கிற பெண்களையும் மதிக்க வேண்டும், ஆண்கள் செய்யும் எல்லாவற்றையும் பெண்களும் செய்தல் வேண்டும், அவர்களால் செய்யவும் முடியும் அப்படின்னு சொல்லுவார். பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ முக்கியமில்லை, அறிவும் சுயமரியாதையும் முக்கியம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்போ பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ முக்கியமில்லை, எது முக்கியம்னு சொல்கிறாரு? அறிவும் சுயமரியாதையும் தான் முக்கியம். ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, இது மரியாதை சுயமரியாதைன்னு கொடுத்தா தம்மிரு கண்ணாக கருதினார் அப்படின்னு சொல்கிறோம். அறிவும் சுயமரியாதையும் தான் முக்கியம் யாருக்கு அப்படின்னா பெண்களுக்கு. ஸோ இதை எல்லாமே பாயிண்ட்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த லைன்லாம் அப்படியே தான் கேட்பாங்க. ஸோ அடுத்து வந்து ராமசாமி அப்படின்ற ஒரு இவருக்கு வந்து பெரியார் அப்படின்ற பட்டம் வந்து தாய்மார்கள் தான் கொடுப்பாங்க. ஸோ அதை கொடுத்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா தருமாம்பாள் அப்படின்னு சொல்லுவோம், 1938. ஸோ இதை நம்ம அடுத்தடுத்து 10th வரையிலலாம் பார்ப்போம். ஸோ அப்போ பார்த்துக்குருவோம். ஸோ தாய்மார்கள் தான் என்ன பண்ணாங்க, ராமசாமிக்கு ஒரு கூட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பெரியார் அப்படின்ற பட்டம் கொடுப்பாங்க. ஸோ பெண் விடுதலைக்கு முதற்படியாக பெண்கள் எல்லாரும் கல்வி கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ பெண்கள் துணிவுடனும் நம்பிக்கையுடனும் விளங்குதல் வேண்டும், அதுக்கப்புறம் மற்போர் குத்துச்சண்டை முதலிய விளையாட்டுகளையும் கற்றுக்கொள்ளுதல் வேண்டும். ஸோ அப்போ பெண்கள் எந்த விளையாட்டுகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெரியார் கூறினார் அப்படின்னு கேட்பாங்க. என்ன விளையாட்டு அப்படின்னா மற்போர் குத்துச்சண்டை. அதுபோக அரசு பணி, இராணுவம், காவல்துறை இதிலையும் பெண்களை சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். குணத்திலும் அறிவிலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே வேறுபாடு இல்லை, இருவரும் நிகரானவர்களே என்பதை மீண்டும் மீண்டும் வற்புறுத்திக்கிட்டே இருப்பார். அவர் 95 கூட என்ன பண்ணுவார் அப்படின்னா புதிய சிந்தனைகளை எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தார். ஏன்னா அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அந்த 95 ஏன் புதிய சிந்தனை சொல்கிறார் அப்படின்னா அறிவுன்றது வளர்ந்துக்கிட்டே இருக்கும், ஏன்னா அதனால் புதிய விஷயங்களை ஏற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ அப்போ இந்த பெரியார் பாடத்தில் நமக்கு முக்கியமானது என்னதுன்னா அவ்வளோதான். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிறப்பு குறிப்புகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ சிறப்பு குறிப்புகள் அப்படின்னு பார்க்கையில வெறும் பிறந்த ஆண்டு மறைந்த ஆண்டு கொடுத்துருக்காங்க. 17/9/1879 பிறந்து 24/12/1973 மறைஞ்சிருக்காரு. இவருக்கு வந்து அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா 1978. அடுத்து 1970 இவருக்கு வந்து யுனெஸ்கோ விருது ஐக்கிய நாடுகள் அவை கொடுத்துருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா சமுதாய சீர்திருத்த செயல்பாடுகளுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு அழைக்கப்படுவார் யாருனா பெரியார் தான். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவர் தன்னோட வாழ்நாளில் 8600 13,12,000 தொலைவு பயணம் செய்து 10,700 கூட்டங்களில் 21,400 மணி நேரம் மக்களுக்காக சமுதாய தொண்டாற்றியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ உரையாற்றிய நேரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 21,400 மணி நேரம். இவர் வந்து எவ்வளவு நாள் பயணம் செஞ்சுருக்காரு அப்படின்னு கேட்டால் 8,600 13,12,000 பயணம் செஞ்சுருக்காரு, 10,700 கூட்டங்களில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா உரையாற்றியிருக்காரு. ஸோ இதுதான் என்னதுன்னா இந்த பெரியார் பாடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ இதில் வந்து அந்த சொல்லியிருக்கிற அவர் சொன்ன அந்த வரிகளை ஃபுல்லாக என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் திரும்ப 2-3 தடவை என்ன பண்ணால் படிக்கணும். நன்றி, வணக்கம்.